இந்த வீடியோல காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே 2 கை அளவு சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு வதக்கிக்கலாம். அதோட ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வாசம் வர்ற அளவுக்கு வதக்கினா போதும். பொட்டுக்கடல 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட மல்லித்தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்து அது பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட 1 கைப்பிடி அளவு தேங்காயை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காய சூட்லேயே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இந்த மசாலாவை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேவி ரெடி பண்ண மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிய வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி காலிஃப்ளவர் பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி அல்லது குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த கிரேவியை வந்து செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.